வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான், நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். 11 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் என்பதை உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 30 வாரங்களாக நாம் 9 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கிறோம். இந்த 10வது அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, நீங்க இதனுடைய சீரீஸ நீங்க கேட்கணும் நேரம் இருக்கும் பொழுது, இல்ல உங்களுக்கு இதனுடைய சீரீஸ நீங்க மறுபடியும் கேட்பீங்கன்னா, அது உங்களுடைய ஆவிக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு நிச்சயமாக அது பிரயோஜனம் உள்ளதாக அது நமக்கு காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10வது அதிகாரத்துக்கு நேராக நாம் வரும் பொழுது இங்க நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பலத்த தூதனுடைய கையிலே ஒரு சிறிய புஸ்தகம் காணப்படுகிறது. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிற ஒரு ஹைலைட்டான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பலத்த தூதனுடைய கையில என்ன இருக்குதான், ஒரு சிறு புஸ்தகம். அதை இந்த 10வது அதிகாரத்தினுடைய மைய பொருளாக நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆனா இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்குது வாசிங்க, இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? பின்பு சொல்லுங்க பாபா, அந்த வார்த்தை எல்லாம் இங்க கவனிக்கலாம். எதற்கு பின்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதைத்தான் இந்த கடந்த நாட்கள்ல நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் அதிகாரத்தை நீங்க தியானித்து பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய அந்த மகிமையான தற்சரூபத்தை யோவான் கண்டபோது, அப்படியே ஒரு செத்தவனை போல என்ன பண்றாரு, அவருடைய பாதத்தில் விழுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதை ஆக்கியோன் அவ்வளவு அழகாக எழுதுகிறார். ஏன்னா அவருடைய கண்கள், அவருடைய கால்கள், அவருடைய பாதங்கள், அவருடைய சிரசு, அவருடைய அவர் போட்டிருந்த உடை, ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது அழகாக அந்த காட்சியை சித்தரிக்கிறார். 1வது அதிகாரத்தில் 2வது 3வது அதிகாரத்தை நீங்க திருப்பி வாசிக்கும் பொழுது அங்க ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுது. 2-3 அதிகாரங்கள்ல 7 சபைகள். 1வது சபை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அவருடைய ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கிற சபைகளுக்கு அடையாளமாக அந்த 7 சபைகளை நம்ம என்ன பண்ணோம், தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்படியே 4வது அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்குது, ரகசிய வருகையில என்ன ஏற்படுது, சபை எடுத்துக்கொள்ளப்படுறது. ஏன்னா அந்த 4வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கிற காட்சி என்ன, பரலோகத்திலும் பூலோகத்திலும்
அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற காரியங்கள் என்ன பண்ணுகிறோம், நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிற காரியம், முத்திரை போடப்பட்ட ஒரு பெரிய புஸ்தகம். ஐயா அந்த புஸ்தகத்தை யார் தரப்பா அப்படின்னு யோவான் கதறி அழுத பொழுது யார் அந்த புஸ்தகத்தை தருகிறான், தேவகுமாரனாகிய ஒவ்வொரு முத்திரையாக அவர் உடைக்கிறார். அந்த ஏழு முத்திரைகளை அவர் உடைத்த பொழுது என்ன 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 நடந்தது என்பதை நாம் தியானித்தோம். ஏழு முத்திரைகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் அந்த ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கப்படும் பொழுது நடக்கிற காரியங்களை நம்ம தியானித்து முடித்த போது அதற்கு பிறகு என்ன நடக்கிற காரியங்கள், என்ன தூதர்கள், ஏழு தூதர்கள் எக்காலத்தை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தூதனா ஒவ்வொரு எக்காலத்தை ஊதும் போது தேசத்துல பயங்கரமான அழிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு அழிவும் நமக்கு இருதயத்தை உலுக்கி எடுக்கிற காரியமாய் காணப்படுது. இப்போ நடக்கிற காரியம் என்ன, ஆறு இந்த ஒன்பதாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து முடிக்கும் போது எத்தனை எக்காலம் ஊதி முடிச்சாச்சு, ஆறு எக்காலத்தை ஊதி முடிச்சாச்சு. ஏழாவது எக்காலத்தை தூதன் எடுத்து ஊதலான்னு நினைக்கும் பொழுது நடக்கல. என்ன நடக்கல, ஏழாவது தூதன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ஏழாவது தூதன் அந்த எக்காலத்தை எடுத்து ஊதுவதற்கு முன்பாக ஒரு காட்சி அங்கே நடைபெறுகிறது. என்ன காட்சி அங்கே, அதைத்தான் நம்ம பின்பு ஆறாவது தூதன் எக்காலத்தை ஊதி முடித்த பின்பு ஒரு காரியம், ஒரு 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 சப்ஜெக்ட் அந்த இடத்துல வருகிறத நம்ம பார்க்கணும். அதை தான் இந்த ஒன்பது ஏழாவது தூதன் அந்த எக்காலத்தை எடுக்கிறத எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பதினோராம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் தான் அந்த காட்சியை நம்ம வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக ரெண்டு சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. என்ன முக்கியமான சம்பவங்கள், அதுல ஒரு காரியத்தை இந்த ஒன்பதாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியமாக அதுல நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது ஐந்து காரியங்களை நீங்க தியானிக்கலாம். ஒரு பலமிக்க ஒரு தூதன், ஏழு இடி முழக்கங்கள், மூன்றாவது இந்த அதிகாரத்துல தேவ ரகசியங்கள், நான்காவது காரியம் ஆணையிடுதல். அப்படின்னா சத்தியமணி சொல்றேங்க அப்படின்னு சொல்றோம்ல, நம்மள சத்தியமணி, ஆனா தேவன் ஆணையிட்டு சொல்லுகிற காரியங்கள். நீங்க வேதத்துல நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் பொழுது எத்தனை விசை வருகிறது என்று நம்ம நம்ம வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் 54 முறை சத்தியம் ஆணை என்கிற வார்த்தையை என்ன பண்ணுகிறார், அவர் பயன்படுத்துகிறார். இந்த இந்த பகுதியிலையும் அந்த அந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது பார்க்கலாம். அப்போ நான்காவது ஆணையிடுதல், ஐந்தாவது அப்போஸ்தலனாகிய யோவான் கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய புஸ்தகம், ஒரு பலமிக்க தேவதூதன், ஏழு இடி முழக்கங்கள், மூன்றாவது தேவ ரகசியங்கள், நான்காவது ஆணையிடுதல், ஐந்தாவது அப்போஸ்தலனாகிய யோவான் கையில கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய புஸ்தகம். இந்த ஐந்து காரியங்களும் இந்த பகுதிகளில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஐந்து காரியங்களை நம்ம மிக சுருக்கமாக ரத்தனை சுருக்கமாக அதை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த அதிகாரத்தை நீங்க ஸ்பிளிட் பண்ணி வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா மூணு பகுதியா பிரிக்கலாம். இந்த இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது இந்த பத்தாவது அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்கள் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியமாய் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கலாம். முதல் மூன்று வசனங்கள், அதற்கு அடுத்த காரியங்கள் அதாவது நாலாவது வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது அடுத்த சம்பவம் நமக்கு செகண்ட் செஷனா நீங்க அதில் பார்க்கும் பொழுது பார்க்கலாம். நாலாவது வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும், அடுத்த காரியம் எட்டாவது வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் மூன்றாவது ஒரு காட்சி, ஒரு காட்சி அமைப்பு, ரெண்டாவது காட்சி அமைப்பு, மூன்றாவது காட்சி அமைப்புன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு காட்சி அமைப்புகள் இந்த பகுதிகளில் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிற காரியமாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இப்ப மறுபடியும் அந்த முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். தூதன் பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும். அவனுடைய முகம் சூரியனை போலவும். அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது என்று சொல்லி அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நடக்கிற காரியம் என்ன கவனிங்க, ஆறாவது தூதன் எக்காலத்தை ஊதி முடிச்ச பிறகு என்ன நடக்கிற காரியம், வேறொரு தூதன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் சாப்டர்ல உள்ள நுழையாத யாரு, வேறொரு தூதன் உள்ள வராரு. அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யார் நமக்கு தெரியும் அப்படின்னா, யார் தெரியும்,
கேப்ரியல் தெரியும், மிகாவேல் தெரியும், லூசிபர் தெரியும், இன்னும் ஒரு சிலருக்கு இன்னொரு சில பெயர்களை நீங்க சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல வாசிக்கும் இந்த தூதனுடைய பெயர்லாம் அங்க சொல்லப்படல, இல்லைன்னா மிகாவேல்னு அங்க போட்டிருக்கலாம். நாம் வானமடத்துல அவன் தான் அங்க யுத்தம் பண்ண போறது, மிகாவேலும் பயங்கர யுத்தத்தை செய்ய போறது. பின்பாக நீங்க பார்க்கும்போது அவருடைய பெயர்லாம் வரும். இப்படி சிலருடைய பெயர்களை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது பலமுள்ள வேறொரு தூதன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நிச்சயமாக நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காலை பொழுதுல கதை சொல்லுகிற காரியம், அங்கு பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வர கண்ண. உங்களுக்காக எனக்காக தான் இந்த தூதர்கள்லாம் கத்தர் பணிவிடை ஆவிகளாக வைத்திருக்கிறார். நீங்க இந்த இடத்த விட்டு உங்களுடைய வீட்டுக்கு கடந்து போவதற்கு முன்பாக பலமுள்ள ஒரு தூதனை உங்க குடும்பத்துக்காக கத்தர் அனுப்பியிருப்பா. எதிர்பார்க்கிற காரியங்கள்ல ஒரு பெரிய அதிசயத்தை கத்த செய்யும்படியாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவனை கட்டளையிடும் போது பரலோகத்துல அந்த கட்டளையை பெற்று அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியாக வந்து செய்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த தூதர்களுடைய சப்ஜெக்ட நம்ம பல காரியங்களில் நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்க முடியும். ஆனா இந்த காரியங்களை நான் அதிகமாக விளக்குவதற்கு இல்ல, நாம் இந்த இடத்துல நிச்சயமா ஒரு காரியம் சொல்ல முடியும். இன்றைக்கு கத்தர் சொன்னான், ஒரு பலமுள்ள ஒரு தூதனை கத்தர் அனுப்புவேன். உங்க குடும்பத்துக்காக கத்தர் வைத்திருக்கிற, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்ல ஒரு பெரிய நன்மையை செய்யும்படியாக. நான் கடந்து போவதற்கு முன்பாக என் குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கத்த செய்திருப்பாருன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. நிச்சயமா கத்த செய்வா. தூதர்களை கத்தர் என்ன பண்ணுகிறாரோ, எல்லா நிலைகள்ல நமக்கு கத்தர் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கத்தர் வைத்திருக்கிறார். இந்த தூதன் கத்தர் அனுப்பின காரியம், இந்த சப்ஜெக்டுக்கு வரும்பொழுது இங்க காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, அவன் இறங்கி வர கண்ணு மேகம் அவனை என்ன பண்ணியிருந்ததும் சூழ்ந்திருந்தது. அப்போ மேகம் அப்படின்னு சொன்னா வெறும் மேகமா யோசிக்காதீங்க, அது மகிமையின் மேகமாக இறங்கி வரும். பிரியமானவர், அவர் இறங்கி வரும்பொழுது என்ன நடக்கும்னா, அவர் அதாவது அவ்வளவு அவ்வளவு கிரேஸ், அவ்வளவு கிருபைய, அவ்வளவு வல்லமைய, அவ்வளவு அதாவது இன்னும் தயவை சுமந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, அவர்கள் வருகிறார்கள். மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இறங்கி வாரும்னு நம்ம பாடும் பொழுது எல்லாம் பாடுகிறோம். அவர் இறங்கி வருவார். இன்றைக்கு எல்லா நிலைகள்ல உங்களுடைய குடும்பங்கள்ல உங்களுடைய எதிர்பார்க்கிற காரியங்கள்ல கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை என் தேவன் செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஏழாவது தூதன் எக்காலம் ஊதப்படுவதற்கு முன்பாக இந்த தூதன் செய்த காரியம் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், சில காரியங்களை நாம் தியானிக்க கத்தர் கிருபை தருவாராக. நீங்க எல்லா நிலைகள்ல நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. வேதாகமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா எத்தனையோ இடங்கள்ல இந்த தூதர்களுடைய காரியங்கள் நம்ம வாசிக்கும் போது வாசித்து கொண்டே போகிறோம். எத்தனையோ இடங்கள்ல நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரம் 66 முறை தூதர்கள் வருகிறதையும் போகிறதையும் யார் எழுதுறா, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் போது எழுதுறார். 66 விசை தூதர்கள் வருகிற காட்சி அமைப்பு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த தூதர்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. ஆபிரகாம் ஒரு நாள் வந்து அமர்ந்த பொழுது 3 தூதர்கள் என்ன பண்றாங்க, வருகிறார்கள். அவர் சொல்றாரு, உங்களுக்கு நல்லா நான் சமைச்சு போடுறேன், எல்லாம் செய்யறேன். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்னையா விளக்கணும்னு சொன்னா வேற சப்ஜெக்டுக்குள்ள போயிடும். ஏன்னா தூதர்களுடைய காட்சி அமைப்பு பழைய ஏற்பாட்டுல இருந்து அப்படியே ஒரு தொடர்கதையா நம்ம பார்க்கும்போது பாக்குறோம். அப்படியே யாக்கோபுக்கு வந்தா யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா நீ ஒரு தூதனை என்ன பண்ணுகிறான், ராமுழுசும் விடிய விடிய அவனை என்ன பண்ணல, விடல, என்ன சொல்ற, போராடுகிறான் அந்த தூதனோட என்ன பண்ணுகிறான், போராடுகிறத நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவன் வெளியே வரும்பொழுது என்ன நடக்கிற காரியம் என்ன, அப்படி நம்ம ஒவ்வொரு காரியமா நம்ம சொல்லும் போது சொல்லிக்கொண்டு போகலாம். வி கேன் எக்ஸ்பிளைன் பல காரியங்களை நம்ம அதனுடைய தொடர்ச்சியா சொல்லும் போது சொல்லுவோம். ஆனா இப்படி ஏதோ ஒரு தூதன் வந்தாரு அப்படின்ற காரியமா நீங்க இந்த பகுதியில நீங்க வாசிக்கலாம். ஆனா இங்க வேறொரு தூதன் அங்க சொல்லும் போது எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவருடைய முகம் சூரியனை போல இருந்தது,
சிரசின் மேல வான வெள்ள இருந்தது, அவருடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல் இருந்தது. இதெல்லாம் யாருக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்குது? எங்கிருந்து இது இது எல்லாமே எங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும் போது, அங்கு நீங்க வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்க அப்படியே வாசிக்கலாம். எங்க நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? 14-15 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. வாசிக்கலாம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயில் இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அதாவது அவர் இந்த காரியத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, தூதன் அப்படின்ற காரியமா இல்லாம வந்த பல இடங்கள்ல பாஸ்டர் அவர்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா நிலைகளில் தானியேல்ல நம்ம வாசிக்கும் பொழுது மாத்திரம் ரொம்ப தெளிவா அந்த வார்த்தை, அந்த அக்னி சூளையில் நடந்து நடுவில் 3 பேரை போட்டோம், 4வது மனிதனை பார்க்கும் போது யாரை போல பார்க்கிறாங்க எல்லாரும்? அங்க இருக்கிறவர் த சன் ஆஃப் காட். அவங்க பார்க்கும் பொழுது தேவகுமாரனுடைய சாயலுக்கு பார்க்க அந்த காட்சி அமைப்பு. இங்க யோவான் அப்படியே என்ன பண்ணுகிறாருன்னா, ஒவ்வொரு தரிசனத்துக்குள்ள போகும்போது அவருடைய அவர் அப்படி எழுதும் போது எழுதுகிற காரியம், ஆனா அவர் பார்த்தது யார பார்க்கல? தூதனை பார்க்கல. யார பார்க்கிறான்னா, பலமுள்ள ஒரு தூதன். அவன் நிக்கிற காட்சி அமைப்பு வேற யாராலையுமே என்ன பண்ண முடியாது, அப்படி நிற்க முடியாது. ஒரு காலை எங்க வச்சிருக்கிறான்? பூமியில வச்சிருக்கிறாரா? இன்னொரு காலை எங்க வைத்திருக்கிறார்? சமுத்திரத்துல வச்சிருக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். யார் தான் அந்த காட்சி அமைப்பு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. வந்திருக்கிறது யாரு? தேவ தூதன் ஆனவர் அப்படின்னு எங்கெல்லாம் வருகிறதோ அண்டர்லைன் பண்ணுங்கன்னு பல விசை இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, பாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்கிற செய்தியை நம்ம பல விசை கேட்டிருக்கலாம். ஆனா அது எல்லாம் எதற்கு அடையாளம்னா, த சன் ஆஃப் காட். இங்க இந்த காட்சி அமைப்புல நீங்க பார்க்கும்போது, இந்த உலகத்துல 3 பகுதி என்னவா இருக்குது? நிலப்பரப்புல இருக்குது. ஒரு பகுதி எதுல இருக்குது? தண்ணீரால. 3 பகுதி தண்ணீராலும் 1 பகுதி நிலத்தில. அதனால தண்ணீர்ல ஒரு காலை வச்சிருக்கிறாரு, இன்னொரு காலை எதுல வச்சிருக்கிறாரு? அங்க நிலப்பரப்புல வச்சிருக்கிறார். அப்படி அவர் மகிமையான ஒரு காட்சி அமைப்ப கையில அப்படி நின்று பார்க்கும்பொழுது பாக்குற காட்சியை தான் இந்த யார் பாக்குற, அவரை பாக்குறதுக்கு முகம் எப்படி இருக்குது, அவர்களை சுற்றி எப்படி மேகம் இருக்குது, அவரை சுற்றிலும் வானவில் இருந்தது என்ன, அவருடைய முகம் எப்படி இருக்குதோ சூரியனை போல இருந்தது. ஏன்னா நீங்க உண்மையா சில மணி துளிகள் அவருடைய பாதத்தில் உண்மையா உட்காருங்க, உங்க முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். அங்க சில ஒரு நீங்க நல்ல வேதத்தை ஒவ்வொன்றையும் கருத்தாய் நீங்க வாசிங்க. கிட்டத்தட்ட 1 கால அளவும் மோசே முகத்தை மூடி தான் என்ன பண்றாரு, ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அங்க 40 அங்க சீனாய் மலையில தேவரோடு கூட இருந்து வரும் பொழுது அவருடைய முகத்தை யாராலையுமே என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்படி ஒரு காட்சி அமைப்பு. நிச்சயமா நீங்க தேவ சன்னிதானத்துல உட்காரும் பொழுது கத்தர் அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தை கத்த தருவா. நம்ம பல காரியங்களை உண்மை ஆண்டவர் உம்முடைய மகிமையா என்ன என்ன பண்ணுங்க, மகிமையின் சாயலாக என்ன நிரப்புங்கன்னு கேட்கும் போது கத்தர் உங்களை என்னையும் நிரப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லாவற்றில கத்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இந்த தூதனுடைய காட்சி அமைப்பு, ஆனா சில தூதனை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம். எசேக்கியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அங்க சனகரிப்பு எதிராக ஒரு எத்தனை பேர் அனுப்புறாருன்னு சொன்னா, ஒரு தூதன் அனுப்புறார். 180,000 பேர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தூதன் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, 180,000 பேர் அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு வல்லமை உள்ள ஒரு ஒரு தூதர்களை தான் யார் பக்கத்தில் இருக்கிறா, தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லா நிலைகளில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுதாக. இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தூதனுடைய காட்சி அமைப்பை தான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சரசின் மேல வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போல இருந்தது, அவருடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல காணப்பட்டது. எல்லாம் ஓகே.
அப்படியே நீங்க வாசித்து பார்க்கிற போது அவன் இரண்டாவது வசனத்துக்குள்ள வருவோம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன்னுடைய இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின என்று சொல்லி அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அந்த தூதனுடைய கையில என்ன காணப்படுதா? ஒரு சிறிய புஸ்தகம். நான் இப்படிதான் யோசிக்கிறேன். அவருடைய ஒரு கால் எங்க இருக்குது? சமுத்திரத்துல. இன்னொரு கால் எங்க இருக்குது? பூமியில. ஆனா அவர் கையில அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான காட்சி அமைப்புல அவர் கையில என்ன இருக்குதுன்னு சொல்றோம்? ஒரு சிறிய புஸ்தகம் இருக்குதுன்னு. ஆனா நான் இப்படிதான் யோசிச்சு பாக்குறேன். அவ்வளோ பெரிய ஒரு காட்சி அமைப்புல இருக்கிறவருடைய கையில நமக்கு பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்குது? சிறு புஸ்தகமா இருக்கும். ஆனா அது நிச்சயமா அவ்வளோ பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு தற்சுரூபத்தினுடைய கையில அது பார்க்கும் போது அது எப்படிதான் இருக்குது? ஆனா நிச்சயமாகவே அது எப்படிப்பட்ட புஸ்தகம் தான். அது பெரிய புஸ்தகம் தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் அவருடைய கைகள்ல காணப்படுகிற அந்த காட்சி அமைப்பை இந்த பகுதிகளில் நீங்க வாசிக்கும் போது வாசிக்கிறோம். சிங்கம் கர்ஜிக்கிறது போல அவன் மகா சத்தமாய் என்ன பண்ணனா? ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இட்டிகளும் சத்தமிட்டு முழங்கின என்று சொல்லி அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. சிங்கம் கர்ஜிக்கிறது போல ஒரு கர்ஜனை. இதெல்லாம் இந்த உலகத்துல என்ன பண்ண போது? கொஞ்சம் ஒரு ஹெவி சவுண்ட் வந்தாலே என்ன நடக்கும்? பல காரியங்கள் நடக்கும். ஆனா இங்க பலவிதமான காட்சி அமைப்பு எல்லாம் இது. இந்த காட்சி அமைப்பு என்ன பண்ண போது? உண்மையில நடக்க போகிற நிகழ்வுகள். ஆனா இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே, நான் எங்க போயிடணும்? உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்துடணும் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய கூக்குரலாக இருக்கட்டும். அதாவது ஒரு கர்ஜனை. ஆண்டவர் மகிமையான ஒரு ஊழியத்தை கத்தர் கடந்த நாட்கள்ல நீங்க துபாயில் ஆண்டவர் கொடுக்கும்போது கொடுத்தார். சோ ஹாப்பி ஆன் தட் டே. ஆனா மூணு நாள் ஊழியம் செஞ்ச பிறகு அருண் அவர்களுடைய ஃபேமிலியோட மனைவியும் அங்கு வந்தாங்க. அங்க போனோம். ஆனா அது கடல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த பைக்கை ஓட்டுற ஒரு காட்சி அமைப்பு இருந்துச்சு. ஐயோ, அதுக்கு என்ன பேர் இருந்த? ஸ்கீ டைவிங்கா? அது ஒரு டெஸ்கின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எது என்ன ஸ்கீயோ நான் முதல்ல சொன்னேன், என் ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டேன். ஏன்னா இந்த மாதிரி காட்சி அமைப்பில் என்னை விட்டுருங்க. ஏன்னா அங்கே போய் நிறையா ஆண்டவருடைய கிருபையினால 100 பேருக்கு மேலே நிறையா பேருக்கு பைபிளை கொடுக்க கதர் கிருபை கொடுத்தா ஆண்டருடைய நாம மயமைப்படுத்தாங்க. ஏன்னா இது சபையில் செய்கிற ஊழியம், வெளியில் தெருக்கள் அதுக்கு அத்தனை பேரும் சாட்சி. இவங்க ரெண்டு பேரும் என்னை பரிதாபமாக பார்ப்பாங்க. சைரஸும் கென்னத்தும் கூட இருந்ததுனால நம்ம போகும்போது ஒரு செட் அவங்க ஃபோட்டோ எடுக்கணும், பல காரியங்கள் செய்யணும். ஆனால் அந்த அந்த ஸ்கீ டைவ் அது இதுக்குள்ளே போய்டும். கடலில் பைக்கை ஓட்டுற ஒரு காட்சியம், தரையில் ஓட்டுறதுக்கே நான் யோசிப்பேன். அதனால் நான் ஓட்டுற வண்டியெலாம் அந்த கைனடிக் ஹோண்டா இல்லை ஹோண்டா ஆக்டிவாவை தாண்டி வேறு எந்த வண்டியும் எடுக்கிறது இல்லை. ஆனால் இது இல்லைன்னா நீங்கள் பின்னாடி தான் உட்காருறீங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு கிணத்து பின்னாடி உட்காந்துட்டேன். ஐயோ, நான் அதிகமாக ஜோம் பண்ணியிருப்பேன். ஆண்டவரேன், ஏதாவது ஒரு ஷேக்குக்கு நான் பைபிள் கொடுக்கும்போது எத்தனையோ ஷேக் கொடுத்தோம். ஷேக்கு பைபிள் கொடுக்கும்போது எவனாவது வெட்டினா கூட சந்தோஷமாக செத்துட்டு போயிடுவேன். ஆனால் இந்த கடலில் விளையாடும் போது செத்து போயிட்டான்னு என்ன பண்ணிடக்கூடாது? நியூஸ் வந்து சும்மா பறக்கிறான், அது தரையில் இல்லாமல் பறக்குது இப்படி. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அந்த அரை மணி நேரம் எவ்வளோ சத்தமாக என்ன பண்ண முடியுமோ, ஆனால் அவ்வளோ சத்தமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லா பாட்டும் வருது. அப்போ மலைகள் விலகி போனாலும் வரமாட்டேங்குது, அலைகள் விலகி போனாலும் வருது. நானா புதிய பாடல்கள்லாம் கத்தர் கொடுத்தார் அந்த வேலையில். அதனால் அவனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன், டைட்டாக பிடிச்சிட்டேன் பின்னாடி. அதனால் எல்லா நிலைகளிலும் சிலருக்கு சவுண்டு வரும்போது அங்கே பாத்ரூம்லாம் வந்துடும். அதான் இங்கே அப்படி ஒரு சத்தம். இது சிங்கம் என்ன பண்ணுது? கர்ஜிக்கிறது. யார் பயப்படாதிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் என்ன பண்ண போகுது? துணிக்க போகிற நாட்கள். ஐயோ, சில புதிய புதிய அனுபவங்கள் அங்கே போயிருந்த போது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னொன்னும் போனோம்.
இன்னொன்று போனோம், ஃபஸ்ட் டைம் கடலுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸில் ஏதாவது மீன்கள் இருக்கும், வெளியிலிருந்து அந்த பாக்ஸில் இருக்கிற மீன்லாம் பார்ப்போம். ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தலையில் ஒரு 32 கிலோ வச்சுட்டாங்க, 32 கிலோ வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஹெல்மெட் மாதிரி போட்டாங்க, ஹெல்மெட்டை மாதிரி உள்ளே போட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு வருது, நம்ம கடலுக்குள்ளே போயிடும், மீனெல்லாம் சுற்றி போகுது பற்றி போகுது. ஒரு மீன் போகிற போக்கில் மித்தவங்கள்லாம் விட்டுருச்சு, நம்ம கையில் ஒரு போடு போட்டுச்சு முடி. ஆனால் இந்த இந்த மாதிரி பல விதமான ஒரு புதிய அனுபவங்கள் பண்ண, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. பட் ஒரு காரியம், ஆனால் இங்கே ஒரு சத்தம் துணிக்கிறது என்ன, ஒரு மகிமையான தூதன் இறங்கி வந்து என்ன இந்த காட்சி அமைப்பெல்லாம் வரும்போது ஒரு காரியம், நம்ம இந்த சத்தம்லாம் துணிச்சு பலவிதமான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற காட்சி அமைப்பை பார்க்கும்போது இதில் ஒரு காரியம் சொல்லப்படுது, இந்த 7 இடிகளும் பேச ஆரம்பிக்குது. 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல், 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சில காரியங்கள் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் எப்படி வைக்கப்பட்டிருக்கு, வேதாகமத்தில் மறைவாக வைக்கப்பட்டிருக்கு, அதை போய் நம்ம தோண்டி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. 7 இடிகளும் பேச ஆரம்பிக்கும் போது இங்க யோவான் என்ன பண்றாரு, வேக வேகமா என்ன பண்றாரு, பல காரியங்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனா வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அதை என்ன பண்ண முடியல, பரலோகமே டைஜஸ்ட் பண்ண முடியல. அவ்வளவு ஒரு காரியம் என்ன பண்ண போது, இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போகிற காரியம் அதுவாய் நமக்கு காணப்படுகிறது. பிரியமானவர், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா, அதை நீ எழுதாத அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்குது, 7 இடிகளும் பேசிக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா எல்லா இடிகளும் பேசிக்கிட்டு இருக்குது, நான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் டக்குன்னு வருது, அப்பா அவன் எழுதிக்கிட்டு இருக்கிறான், அதெல்லாம் நீ எழுதாத, முத்திரப்போடு, இதை என்ன பண்ணாத, ஜனங்களுக்கு சொல்லாது. பயங்கரங்கள் நடப்போது, நடைபெறப்போகுது, யோசிக்க முடியாத நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடப்போகுது, எல்லா நிலைகளில் ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ளும் அப்படி நம்ம என்ன பண்ணும், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் பெரிய காரியங்களை செய்வதற்கு அது போதுமானதாக இருக்கும் என்பதில் எவ்வளவே சந்தேகம் கிடையாது. அண்ணன் லீட் பண்ணும்போது இன்னைக்கு அந்த பாட்டை பாடினாங்க, கடைசியா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை என்ன பண்ணுவேன், காத்துக்கொள்வேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன், என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாப்பெரும் பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பார்வணத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான சொல்லோ, இந்த பார்வணத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பா கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் சொல்லோ, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பா கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார், அவ சமூக மகள் அங்கே அவருடனே ஆடிப்பாடி மகிழ்ந்திருந்தேன், அவ சமூக மகள் அங்கே அவருடனே ஆடி. இந்த கவிய எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம், மகிழ்வோம் மகிழ்வோம். இந்த பாட்டு எனக்கு தெரியாதுன்றவங்க கை வைத்துங்க, எல்லாருக்கும் தெரியும் ரைட், அதனால எல்லாம் கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்துல ஒரு
அவர் வரும் நாளிலே என்னை. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சம் இருக்குது? கைகளை உயர்த்துங்க பாப்போம். என்ன கரம் வசையும் இல்லைன்னா வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன கிடையாது? அர்த்தமே இல்லை. நோ, எவ்வளவோ பாடு உபத்திரவத்தெல்லாம் தாங்கிட்டு அநேகர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு காரியம், அவர் வரும் நாளில் என்ன கரம் அசைத்து கூப்பிடணும். அது இல்லைன்னு சொன்னா எல்லாமே போயிடும். நிறைய ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கள், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர். ஆனா இதுக்கெல்லாம் பிரதிபலன் என்ன தெரியுமா? வரும் நாளில் என்ன கரம் அசை பார்க்கமான் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா, அதாவது ஒரு தூதன் வந்து 185,000 பேர் அடிச்சு போட்டான்னு சொன்ன, ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது அவன் வந்த வேகம் சூரியனுடைய ஒரு செகண்டுடைய அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா 184,000 அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு வேகத்துல அந்த ஒளி என்ன பண்ணுதான் இந்த பூமிக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை காட்டிலும் வேகமா என்ன பண்ணுவோம்னா, நாள் ஒன்று வரும், நம்ம என்ன பண்ணுவோம்னா அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அல்லவியா, அந்த அனுபவத்தோடு கூட நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை பாட போகிறோம். அல்லவியா, கரங்களை தட்டி வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு செய். அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே. ஓ, அவருடனே ஆடி பாடி அவர் சமூகம் அதில், அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. சொல்லுவோம், அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும். சொல்லுவோம், பரமானந்தமே இது மாபெரும். இந்த பார்வையின் சொந்தக்காரரவு ஆமே ஜீசஸ், சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானா. மகிழ்வோம் மகிழ்வோம் மாத மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினா. இந்த பாதத்தின் இந்த பாதத்தின் காரியங்கள் சொல்ல முடியாத வேதனைகள். இனி அடுத்த அதிகாரத்துக்குள்ள நீங்க வரும்போது அந்திக்ரிஸ்துடைய என்ட்ரியை பார்க்கலாம். இனி அது அவருடைய என்ட்ரி. அதற்கு பிறகு ஒரு வலு சர்ப்பம் எழும்பி வருகிற காட்சி அமைப்பு, இதெல்லாம் இனி இது அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல நீங்க பாக்கலாம். பயங்கரமான காட்சி அமைப்புகள். ஆனா அதன் மத்தியில நடுவில் தியானிப்போம். பரலோகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டு இருப்போம், அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம்னு என்ன பண்ணிட்டு இருப்போம். அந்த காட்சி அமைப்பு அதுவும் இந்த யாருக்கு, இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காட்சி அமைப்பாக வருகிறத நம்ம பார்க்கும்பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும்போது தொடர்ந்து அந்த இடத்துல வாசிக்கிறோம், எழுத வேண்டிய அந்த எடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். வாசிங்க தொடர்ந்து. சமுத்திரத்தின் மேலும் நான் இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி
ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். இங்கே ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்ன வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், ஆறாவது வசனத்தினுடைய ஆரம்பத்துல அந்த என்ன நடக்கிற காரியம், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இனி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க ரெண்டு பேர்கிட்ட இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, ஐயா இனி அப்படின்னா. எதுக்கு இந்த வார்த்தையை பக்கத்துல சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு நீங்க வந்துட்டு போறதோட நிறுத்தாதீங்க, என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். அத்தனை பேரும் நாலு பேருக்காவது என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். ஹாய் ஜீசஸ், நான் ஐ எம் பிரசன்ட். அது இல்லை, என்ன பண்ணணும், நான் ஊழியம் செய்யணும். ஊழியம் கொள்வதற்கு இல்ல, ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் உங்களை என்னை வேறுபடுத்திருக்கிறா. எல்லாவற்றின் மத்தியில் ஐ வாஸ் ரெடி டு ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரிதிங். நான் அவர்கிட்ட ஏன்னா ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் நான் ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஒன்றும் படிக்காம அங்கே போயிட்டு நின்று எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார், நோ ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரி திங். அங்கே எதிரில் இருக்கிறவன் என்ன கேள்வி வேணாலும் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். எத்தனையோ எல்லாவற்றின் மத்தியில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். சில டாப் ஸ்பாட்ஸில் போய் ஆண்டவர் உட்கார வைத்த பொழுது அது ஆண்டவருடைய கிருபை. ஆனால் எத்தனையோ தடவை ஃபெயிலியராக வந்திருக்கிறேன், எத்தனையோ தடவை இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபெயிலியர் ஆகி வந்திருக்கிறேன், நிறைய தடவை தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கிறேன், ஃபைனல் ரவுண்டில் என்ன பண்ணல, செலக்ட் பண்ணல, என்ன பண்ணிட்டாங்க, வெளியமிச்சிட்டாங்க. டையகியே கட்டி நல்லா முடிகட்டிலாம் நல்லா வெட்டி கட்டி தான் போவோம், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. என்ன இருக்கணும், அவன் கேட்குற கேள்விக்கு என்கிட்ட என்ன இருக்கணும், ஆன்சர் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வெளி வேஷம்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆயத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். பி ரெடி ஃபார் எவ்ரி திங். எத்தனையோ ஃபெயிலியர்ஸ் சார். ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, மகிமையாக உட்கார வைத்த அனுபவங்கள் உண்டு. கிருபையாக பிச்சையாக கத்தர் என்ன பண்ணார்னா, இரக்கம் பாராட்டினார். அதுக்கு நான் பாத்திரம் வேணா நடந்து கொள்ளணும் பிரதர். அம்மா நான் அதற்கு பாத்திரமான என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும். கர்த்தர் கேட்கிற காரியம் அதுதான். அங்கிருந்து ஒரு சத்தம் துணிக்கிற சத்தம் அதுதான். இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தன்னுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், தேவ ரகசியம் நிறைவேறும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, வானத்தையும் அதிர்வுகளும் பூமியை அதிர்வுகளும் சமுத்திரத்தை அதிர்வுகளும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக 54 விசை, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல சொல்கிறேன், ஆணையிட்டு நமக்கு எதன் மேலும் என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, சத்தியம் பண்ண வேண்டாம். ஆனால் இங்கே குமாரன் பிதா மேலே ஆணையிட்டு சொல்கிறார், அப்படியே என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும், இது எல்லா காரியங்களும் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணுற ஆண்டவர் இந்த இடத்துல தீர்க்கமாக சொல்லுகிற வார்த்தையை இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு அவன் சொன்னான் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டருடைய நாம மகிமைப்படுவதாக, எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவருடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, ஏழாம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியத்தை நாம் ஆழமாக படித்து பார்க்கும்போது ஏன் ஒரு கேள்வி நமக்கு வரும், ஏன்னா என்ன தேவ ரகசியம், என்ன ஏன் தேவன் ஆதாம் ஏவாளை சோதித்து பார்க்கும்படியாக பிசாசானவனை அனுமதித்தார் என்று அறிந்து கொள்ளலாம்.
ஏன் ஆண்டவர் என்ன பண்ணார் அந்த இடத்துல? இவ்வளோத்த செஞ்சவர் அந்த சாத்தான் என்ன பண்ணான்? வராம விட்டுருக்கலாமா? விட்டுருக்க முடியாதா? சர்ப்பத்தில் வருதா? எப்படியோ வருது, பகிங்கரமா வருதோ, வராத அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளோத்தையும் பூமியும் அதில் உள்ளவைகள், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகள், வானத்தையும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். அந்த கேள்வி வருதா? ஆனா ஐசக் தகுதியானவனா இருக்கணும். 1000 வருஷம் அரசாட்சியில என் பக்கத்தில் நிக்கிறதுக்கு சூட்டபிள் பர்சனா இருக்கணும். அதனால என்னை சோதித்து பார்க்கிறார் ஆண்டவர். சில சோதனைகள் என்ன பண்ணுது, நம்ம வரும் பொழுது அந்த சோதனைகள் என்ன பண்ணும். ஆனா இந்த நிமிஷத்துல கர்த்தர், நான் இப்படிதான் யோசிக்கிறேன், ஐசக்கு பிச்சையா கொடுத்துருக்கிற நிமிஷம். ஆனா இந்த நிமிஷத்துல ஆண்டவரேன், ஆனா என்ன ஆண்டவரேன், என்னை திருத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரேன், என்னை ஆண்டவரே நான் சீர்தூக்கி பார்க்கும்படியாக உம்முடைய திரு சமூகத்துல என்னை நான் தாழ்த்துறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக காரியம் அற்புதமாய் மாறும். ஏன்னா 1000 வருஷம் அரசாட்சியில அவர் பக்கத்துல நான் போய் உட்காரணும். அந்த ரகசியம் என்னவென்றால், கிறிஸ்துவோடு கூட நாம் எல்லாரும் ஆளுகை செய்ய முடியும். அதுதான் அந்த பகுதி நமக்கு சுட்டிக்க. அதை கேட்கும் போது நமக்கு ஒரு குதூகலம் வரலையா, ஒரு சந்தோஷம் வரலையா? 1000 பிரச்சனைகள் கத்தர் இதுவரைக்கும் என்ன பண்ணல, கத்தரை விடாதபடிக்கு கத்தர் என்ன பண்ண பற்றிக்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் கத்தர் என்ன பண்ணியிருக்கிறான்னா, கிருபையை கத்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த கிருபையை அல்ல தட்டாம ஆண்டவரே, அந்த கிருபையை நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சு ஆண்டவரே உம்முடைய பாதத்துல உம்மோடு கூட ஆளுகை செய்வது, அவரோடு கூட பாடுகளை சகிப்போம் என்று சொன்னா அவரோடு என்ன பண்ணுவோம், ஆளுகையும் செய்வோம். நிச்சயமா ஒரு பெரிய ஆளுகையை கத்தர் என் கையில் என்ன பண்ண போறாருன்னா தரப்போகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. அதுதாங்க தேவ ரகசியம். எல்லாவற்றின் மத்தியில் அந்த தேவ ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவரோடு கூட அந்த அதாவது எல்லா நித்திய நியாய தீர்ப்பு எல்லாம் முடிஞ்சு 1000 வருஷம் அரசாட்சியில் என்ன பண்ணுவோன்னா அவரோடு கூட, இங்கே மிஞ்சி போனால் 70 வருஷம் 80 வருஷம் யாராவது செஞ்சுரி அடிக்கணுமா செஞ்சுரி அடிச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ வருஷம் வாழ்கிறோன்றது பெரிய பிரச்சனை இல்லை, எப்படி வாழ்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாமே இந்த பூமியோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் 1000 லாங் இயர்ஸ் என் ஆண்டவரோடு கூட யுக யுகமாக உட்காருகிற ஒரு காட்சி. சும்மா ஆண்டவர் வேதாகமத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைக்கல. ஆக்கியோனுக்கு சொல்றார், முதல்ல மோசேக்கு சொன்னார், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எழுதுப்பா அப்படின்னு சொல்லி எழுத வச்சார். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு எழுத வச்சார், பாஸ்ட் டென்ஸ். ஆனா இது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்க போகுது என் பிள்ளைகளுக்கு சொல்லு, அத்தனை பேர் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க எழுத வைக்கிற காட்சி அமைப்பு தான் இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. அந்த சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும். இது உன் வாய்க்கு எப்படிங்க இருக்கும், தேனை போல மதுரமாயிருக்கும். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அந்த புஸ்தகத்தை நான் வாங்கி புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமா, அது என் வாய்க்கு தேனை போல மதுரமா இருந்துச்சு. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிருச்சு. என் வயிறு என்ன ஆயிருச்சு? சிலருக்கு வசனம் கசப்பா தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு பைபிள்னாலே எப்படிதான் இருக்குது, கசப்பா தான் இருக்குது. நல்லா வாக்கு தத்தமா சொன்னா இன்னைக்கும் எவ்வளவோ சர்ச்சில் வெறும் வாக்குத்தமாக பேசுகிறாங்க. அது வேற சர்ச், வெறும் ஆசீர்வாதத்தையாக கூறுறது. நடக்க போகிற நிகழ்வுகள், நடக்க போகிற நிஜங்கள் எல்லாவற்றின் மத்தியில் ஒரு, ஏன்னா இப்போ நம்ம நிழல் இனி நிஜத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அச்சடையாளமாக சாவர வரைக்கும் தெரியாமலே இந்த வசனத்தை தெரியாமலே போயிடுறேன். அப்படி இல்லை, நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் The sixth sense. இல்லனா மிருகத்துக்கு மாதிரியே எனக்கு 5 அறிவை கொடுத்து வச்சிருப்பார். 6வது அறிவை கொடுத்து வச்சிருப்பது, இதை என்ன பண்ணணும், நான் புசிக்கணும். எங்க சொல்லப்பட்டிருக்குது வாசித்து பாருங்க ஒரு வசனத்தை, எரேமியா 15:16 வாசித்து பாருங்க. The book of Jeremiah chapter 15 verse 16. அந்த வேத வசனம் என்ன சொல்கிறது? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே
அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியில் உம்முடைய வார்த்தைகள் கிடைச்ச உடனே அவைகளை என்ன பண்ண உட்கொண்டேன். இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தையை என்ன பண்ணணும், உட்கொள்ளணும். வெறும் சங்கீதத்தையா உட்கொள்ளக்கூடாது, வெறும் நீதிமொழிகளையா உட்கொள்ளக்கூடாது. இந்த வார்த்தைகள் கிடைச்ச உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். இன்னொரு வசனத்தையும் வாசித்து நம்ம முடிப்போம். எசேக்கியல் 3:3 வாசித்து பாருங்கள். எசேக்கியல் 3:3 பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியினரிடத்தில் போய் அவர்களோட பேசி என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக அப்பொழுது நான் அதை புசித்தேன் அது என் வாய்க்கு தேனை போல் கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் அதை உட்கொள்ளணும். வெளிப்படுத்தல் கசப்பா இருந்தா கூட என்ன பண்ணணும்ன்றாரு, வயிற்றுக்கு அது என்னவா இருக்குதான், கசப்பா இருக்குது. ஆனா நாவுக்கும் எப்படி இருக்குது, அது தேன் மாதிரி இருக்குது. அப்படியே அவரோடு கூட இருக்கலாம்னா அது எப்படிதான் இருக்கும், நமக்கு தேன் மாதிரி தான் தித்திக்கும். ஹீ டேஸ்ட் லைக் ஹனி இன் த ராக். தேனிலும் மதுரமானவர்கள் கூட இருக்கிறது எப்படிதான் இருக்கும், அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக அது இனிமையா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும், பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கும், அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா சில காரியம் நம்மள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், உறுத்தும் சில காரியம் நம்மளை என்ன பண்ணணும், அறுத்தும் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். பெரிய கின்னஸ் சாதனை படித்து கீழே இறங்கின உடனே ஒரு மலையை ஏறி இறங்கின அந்தவர்கிட்ட கேட்குறாங்க இன்டர்வியூவில், அப்பா எப்படி இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை சில இடத்துலலாம் நீங்கள் தலைகீழாக ஏறி போனீங்களே, அதெல்லாம் என்ன ஏதாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்களா அப்படின்ன உடனே அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவன் தன்னுடைய நான் போட்டிருந்த அந்த ஷூவை கழட்டுறான். ஏன்னா அவன் ஏறி அந்த ஹிமாலயாசை ஏறி இறங்கி அவ்வளோ பெரிய சாதனையை படித்த பிறகு ஷூவை கழட்டும் போது உள்ளுக்குள்ள சில இடங்களில் போகும்போது சில மண் துகள்கள் என்ன பண்ணிருச்சு, காலுக்குள்ளே போயிருது. ஏற அந்த மண் துகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, ரெண்டு விரலையும் அறுக்குது. பல அது ரெண்டு கால்லையும் ரத்தம் வடிக்குது அவன் கால்களில். அந்த காட்சி அமைப்பு பார்க்குறாங்க ரெண்டு காலையும். இந்த வேதனை என்ன பண்ண முடியல, பெரிய மலையை ஏறி சாதனை படைக்கிறதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமாக இருந்துச்சு, ஆனால் இது என்னவாயிருச்சு, என் காலை அறுத்து என்ன பண்ணிருச்சு, புண்ணாக்கிருச்சு. இந்த வேதனை என்ன பண்ண முடியல ஒவ்வொரு நிமிஷமும். அது போல் சில வசனங்கள் நம்ம பேசும்போது அது வயிற்றுக்கு எப்படி தான் இருக்கும், கசப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சரி செய்யும்படியாக கத்தர் ஒரு தருணத்தை கத்தர் கொடுக்குறான். ஆண்டவரே என்ன ஆண்டவரே முழுமையாக முடிய சமூகத்தில் தாழ்த்துறேன்னு எத்தனை பேர் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க, எழுப்பி நிக்கலாமா? ஹாலலூயா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனு, தேங்க்யூ லார்ட். ஹாலலூயா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனு, உம் வசனம் எனக்கு உணவாகோ, உடலுக்கெல்லாம் மருந்தாகோ. உம் வசனம் எனக்கு உணவாகோ, மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்த வசனம் தியானிக்கிறே, இரவும் பகலும் ஐயா உந்த வசனம் தியானிக்கிறே. கைகளை உயர்த்தி என் உயிரான சொல்லுவோம்.
ஒரு பலமுள்ள தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பியிருக்கிறார். உங்க குடும்பத்தில் அதிசயத்தை செய்யும்படியாக, அற்புதங்களை செய்யும்படியாக ஒரு தூதன் அனுப்பி எசேக்கியாவுக்கு பிரச்சனை 180,000 பேர் வெட்டி சாச்சவர். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எனக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, அந்நிய பாஷைகள் நல்ல உற்சாகமா, இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டு, இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, இனி காலம் செல்லாது, இயேசு வரப்போகிறார். எச்சரிப்பின் வார்த்தை, இதெல்லாம் எச்சரிப்பின் வார்த்தை. வெளிப்படுத்த விசேஷத்திலிருந்து இது 30வது வாரம்னு சொன்னாங்க. எல்லாமே எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது எப்படி என்று சொன்னார். 7வது தூதனுடைய சத்த நாட்களிலே அவன் எக்கால ஊதப்போவது, தேவ ரகசியம் வெளிப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ரகசியம் வெளிப்படும். அது என்ன தேவ ரகசியம்? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆனாலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுது நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட போகிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். எல்லா கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாம் தலைகளை தாட்டி ஆண்டவரே, நம்முடைய வருகை நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தோப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கத்தாவை ஆராய்ந்த விளக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வெளிப்படுத்த விசேஷத்திலிருந்து கத்தாவை 10வது அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தந்தீர், அதற்காக நன்றி. 7வது தூதனுடைய சத்தம் துணிக்கும் போது தேவ ரகசியம் வெளிப்படும். அது என்ன தேவ ரகசியம்? ஒரு இமைப்பொழுதை, ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதை நீங்கள் நான் மறுரூபமாக காத்திருக்கிறோம். ஆகையா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனிதகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி விழித்திருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா ஜெப நமக்கு ரொம்ப முவிப்போம். ஆண்டவர் சமத்தில் ஜெபிப்போம். ஜெபித்திருந்து காத்திருந்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம் என்று சொல்லி கர்த்தாவே, இந்த நாட்களில் நாங்கள் அவ்வளவாக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய கிருபை தந்து கர்த்தர் நடத்தப்பதற்காக நன்றி. வார்த்தை வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய கரம் கிருபரட்டும். வசனத்தை பேசினதான மகனோடு கர்த்தருடைய கரம் கிருபரட்டும். இன்னும் ஆழத்துக்குள் கொண்டு போவோம், பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே.